வந்து types of circuits எப்படி வந்து ஒரு graph-ஐ வச்சு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது பார்க்க போகிறோம். இதுதான் வந்து VI characteristics எப்படி இருக்குது ஒரு சர்க்கியூட்க்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்போது அது என்ன டைப் ஆஃப் சர்க்கியூட்னு கண்டுபிடிங்க அந்த மாதிரிலாம் கேட்குறாங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆக்டிவ் சர்க்கியூட் இருக்கும், பேசிவ் சர்க்கியூட் இருக்கும், யூனிடைரக்ஷனல் பைடைரக்ஷனல் பார்த்துருப்போம், லீனியர் நான் லீனியர் பார்த்துருப்போம். இது எல்லாமே தான் வந்து நம்ம இந்த மூணு டைப்ஸும், அது ஆக்டிவ் அண்ட் பேசிவ், யூனிடைரக்ஷனல் பைடைரக்ஷனல், லீனியர் நான் லீனியர், இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட்டை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஆக்டிவ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கிராஃப்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரன், செகண்ட் குவாட்ரன், தேர்ட் குவாட்ரன், ஃபோர்த் குவாட்ரன், அந்த மாதிரி ஃபோர் குவாட்ரன்ஸ் இருக்கும். ஆக்டிவ் சர்க்கியூட்க்கு வந்து இந்த செகண்ட் குவாட்ரண்ட் தென் ஃபோர்த் குவாட்ரண்ட் இது ரெண்டும் ஆக்டிவ் சர்க்கியூட்க்கு உண்டானது. ஸோ இந்த கிராஃப் வந்து இப்போ நம்ம ஒரு லைனோ இல்லை ஏதாவது ஒன்று வரைகிறோம்னா அது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்றது பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு குவாட்ரண்ட்டில் ஏதாவது ஒன்றுத்தில் இருந்துச்சுன்னா போதும். சப்போஸ் செகண்டில் ஃபோர்த்தில் ரெண்டுத்துலையுமே இருக்கலாம், இல்லை செகண்டில் இருந்துட்டு வேறு எதுலனா இந்த மாதிரியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், இல்லை வந்து ஃபோர்த்து அண்ட் தேர்ட் அந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ செகண்டு ஃபோர்த்து இதில் ஏதாவது ஒன்றோ இல்லை ரெண்டும் சேர்ந்தோ அப்படி இருக்குன்னா அது ஆக்டிவ். அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டும் தேர்ட் குவாட்ரண்ட்டும் சேர்ந்து இருக்கிறது, ஓகேவா, ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் மட்டும் இருந்தால் தான் அது பாசிவ். ஸோ செகண்டும் ஃபோர்த்தும் இருந்தால் அது ஆக்டிவ். ஓகே, இப்போ வந்து சர்க்கியூட்லாம் கொடுக்காம கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இதை வச்சு கண்டுபிடிங்க என்ன டைப் ஆஃப் சர்க்கியூட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து என்னென்னா ஆக்டிவ் பாசிவ் இப்படி கண்டுபிடிச்சிருவோம், எந்த குவாட்ரண்ட் வச்சு கண்டுபிடிச்சிருவோம். யூனிடைரக்ஷனல் பைடைரக்ஷனல் அப்படின்னு இருக்குது, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ரெண்டு குவாட்ரண்ட்ஸில் கண்டிப்பாக இருக்கும் அந்த கர்வோ இல்லை ஏதோ ஒரு லைனோ, இந்த குவாட்ரண்ட்டுக்கும் இந்த குவாட்ரண்ட்டுக்கும் அது எந்த குவாட்ரண்ட்டில் இருந்தாலும் சரி ரெண்டுமே சேமாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. ஓகேவா, இப்போ இந்த இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் இதுவும் ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கணும், இது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது பட் இது வந்து இப்படி போயிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகுது அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ரெண்டு லைனுமே வந்து சேமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பைடைரக்ஷனல், அப்படி இல்லை அப்படின்னா அது யூனிடைரக்ஷனல். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து லீனியர் நான் லீனியர், அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, லீனியர் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் அது மட்டும்தான், ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்புறம் இப்படி க்ராஸாக போகிறது அந்த மாதிரிலாம் இல்லை, வெறும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் லீனியர். ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி க்ராஸாக போச்சுன்னா கூட அது லீனியர் கிடையாது, நான் லீனியர், அவ்வளோதான். இப்போ அடுத்து யூனிடைரக்ஷனல் பைடைரக்ஷனல் இதை பற்றி பார்க்க போகிறோம். யூனிடைரக்ஷனல் அப்படின்னா என்னென்னா, இப்போ ரெண்டு குவாட்ரன்ஸ் இருக்குது, அந்த ரெண்டு குவாட்ரன்ஸும் இப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டோன்னா தேர்ட் குவாட்ரண்ட்டை எடுத்துக்கணும், செகண்ட் குவாட்ரண்ட்னா ஃபோர்த் குவாட்ரண்ட் எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு தேர்ட் வந்து சேமாக இருக்கணும், அந்த மாதிரி செகண்டுக்கு ஃபோர்த் வந்து சேமாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். லீனியருக்கும் அந்த மாதிரி தான். இப்போ லீனியர்னா வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருது, அதுக்கு இந்த குவாட்ரண்ட்டுனா இந்த குவாட்ரண்ட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அதே மாதிரி இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னா இதுவும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து லீனியர். ஒரு ஓவரால் ஆஃப் த கிராஃபே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும், பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி. ஸோ அதே மாதிரி இங்கேயும் இருந்தால் தான் நம்ம வந்து லீனியர் சொல்வோம். ஓகே, ஸோ அதெல்லாம் எப்படி அப்படின்றது இந்த கிராஃபில் பார்ப்போம். இதை வச்சு இப்போ நம்ம வந்து சிம்பிள் இந்த சர்க்கியூட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிராஃப் எடுத்துப்போம், அது இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது, இது என்னவாக இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆக்டிவாக பாசிவா, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருக்குது தேர்ட் குவாட்ரண்ட் இருக்குது, அப்போ இது வந்து என்ன பாசிவ். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் இருந்தால் பாசிவ், அது ஓகே கண்டுபிடிச்சிட்டோம். லீனியரா நான் லீனியரா, இது வந்து லைன் லீனியராக இருக்குது, ஸோ இது லீனியர் சர்க்கியூட்ஸ். அடுத்து பைடைரக்ஷனலாக யூனிடைரக்ஷனலாக, இது ரெண்டுமே சேமாக இருக்குது, ஸோ பைடைரக்ஷனல். அடுத்து இப்போ இது பார்க்க போகிறோம், அதே மாதிரி இதே குவாட்ரண்ட் சேம் குவாட்ரண்ட்டாக இருக்குது, ஸோ பாசிவ் சர்க்கியூட்டு, அதாவது இது ரெண்டும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது, ஸோ பாசிவ் சர்க்கியூட். அதுக்கப்புறம் இது இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இந்த சைடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைனாக போகுது, இப்படி போகுது, அதனால இது நான் லீனியர். அடுத்து என்ன அப்படின்னா, இது யூனிடைரக்ஷனலாக பைடைரக்ஷனலாக அப்படின்னு கேட்குறாங்க. இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இது ஸ்ட்ரெயிட்டாக போய் இப்படி போகுது, ஸோ ரெண்டு கோவும் சிமிலியராக இல்லை, ஸோ அது யூனிடைரக்ஷனல், பைடைரக்ஷனல் கிடையாது. ஓகே, அடுத்து என்ன, இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட், ஸோ இது வந்து என்ன பாசிவ் சர்க்கியூட். யூனிடைரக்ஷனலாக பைடைரக்ஷனலாக அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டுமே வந்து சேம், இது ரெண்டு குவாட்ரண்ட்ஸுமே வந்து என்னென்னா சேமாக இருக்குது, ஒரே மாதிரியே இருக்குது லைனு. ஸோ அது வந்து இது வந்து இப்படி போய் இப்படி வருது, இதுவும் அதே தான் இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் இப்படி கான்ஸ்டன்ட் ஆகுது. ஸோ ரெண்டுமே வந்து சேம் தான் நம்மளுக்கு, இங்கேருந்து தான் நம்ம இதை பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த கர்வ் இப்படி போய் இப்படி போகுது, இது இப்படி வந்து இப்படி வருது. ஓகே, ஸோ இது வந்து பைடைரக்ஷனல்.
லீனியராக நான் லீனியர் அப்படின்னா நான் லீனியர், ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, அதனால் இது வந்து நான் லீனியர். அடுத்து தேர்ட் இந்த இது பார்ப்போம், அது என்ன அப்படின்னா இந்த இடத்துல செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகுது, ஸோ அதனால் இது ஆக்டிவ். இது வந்து லீனியராக நான் லீனியராக அப்படின்னு எப்படி சொல்லுவோம்னா, லீனியர்னால் இப்போ வந்து ஓவராலாகவே பார்க்கணும், நம்ம வெறும் ஸ்ட்ரெயிட் லைன் அதை மட்டும் பார்க்கக்கூடாது. ஓவராலாகவே அந்த கர்வ் வந்து பாசிட்டிவ் சைக்கிளில் இந்த மாதிரி போகுது, நெகட்டிவில் இப்படி போகுது, அப்படி இருந்தால் தான் அது லீனியர். இது இப்படி வந்து வி கர்வ் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து லீனியர் கிடையாது, லீனியரில் சேர்த்தியே கிடையாது. ஸோ அதனால் இது வந்து லீனியர் கிடையாது, நான் லீனியர் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து இந்த இது எடுத்துப்போம், இதில் வந்து என்ன, இதுவும் வந்து ஆக்டிவ் சோர்ஸ் தான், ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. அடுத்து இது யூனிடைரக்ஷனலா பை டைரக்ஷனலா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேயும் வந்து என்னென்னா யூனிடைரக்ஷனலா பை டைரக்ஷனலா, அதுவும் இதே மாதிரி தான். எப்படி வந்து நான் லீனியர் சர்க்யூட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறோமோ, இப்போ இந்த குவாட்ரண்ட்னா இது தான் வரணும். இப்போ சப்போஸ் இங்கே வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வந்துச்சுன்னா இதை லீனியர்னு சொல்லிக்கலாம், லீனியரு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பை டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே வந்து என்ன, இப்படி வருது. ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு கர்வ் வருதுன்னா அதோட நெகட்டிவ் இது இங்கே தான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அது வந்து பை டைரக்ஷனல் சர்க்கியூட், அப்படி இல்லைனா அது யூனிடைரக்ஷனல் சர்க்கியூட்கா இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு. ஓகே, அடுத்து இந்த இது எப்படி, அதுவும் ஆக்டிவ் தான், இது நான் லீனியர், அதே மாதிரி யூனிடைரக்ஷனல், அவ்வளோதான். இந்த மாதிரி ஏதாவது கிராஃப்ஸ்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இது என்ன டைப் ஆஃப் சர்க்கியூட். இதுவும் வந்து சான்சஸ் இருக்குது நிறைய எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்கு, ஸோ இதை பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஹார்மோனிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹார்மோனிக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு எரர் மாதிரி. ஓகே, இப்போ வந்து ஒரு ஏசி வேவ் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது, அது அப்படியே டிஸ்சார்ட் ஆகி ஒரு மாதிரி அதோடய ஷேப்பே இல்லாமல் வேறு மாதிரி மாறி வர்றது தான் ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிஸ்டார்டட் வேவ் ஃபார்ம்ஸை வந்து நான் சைனுசாய்டல் வேவ் ஃபார்ம்ஸ் இல்லை காம்ப்ளெக்ஸ் வேவ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக ஃபூரியர் தியரம் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட சர்க்கியூட் தியரி அந்த மாதிரி பல சப்ஜெக்டில் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்லாம் நம்ம படிப்போம் இல்லையா, அது வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா இப்போ இந்த டிஸ்டார்டட் வேவ் ஃபார்ம் எல்லாத்தையும் ஒரு சைனுசாய்டல் வேவ் ஃபார்ம் மாதிரி அதெல்லாம் ஒன்று சேர்த்து மாற்றி அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு மூலம் அதை ஸ்டடி பண்ணி அதில் என்னென்ன வேல்யூஸ் வருது அப்படிலாம் ஹார்மோனிக்ஸ் பற்றி பார்த்து அதுக்கப்புறம் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி அதை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்காக தான் இந்த ஃபூரியர் தியரம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்துல அதில் வந்து என்னென்னா ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம இதில் வந்து ஸ்டடி பண்ணுவோம். ஓகே, இப்போ அதோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது, ஃப்ரீக்வன்சினா என்ன, நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் இல்லையா, ஸோ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஹார்மோனிக்ஸை வந்து நம்ம தனியாக வந்து பிரித்து எடுத்துடலாம் சிக்னல்ஸ்லேருந்து. ஸோ அதுக்காக தான் நம்ம அதை ஸ்டடி பண்ணுறோம். இப்போ வந்து இதில் ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக், அடுத்து ஃபண்டமெண்டல் வேவ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா, அதுதான் வந்து மெயினான ஒரு வேவ். இப்போது நம்ம பில் பண்ணுறோம்ல ஃபூரியர் தியரம் யூஸ் பண்ணி, அதில் ஃபர்ஸ்ட்டாக பில் பண்ணுற வேவை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் இல்லை ஃபண்டமெண்டல் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஃப்ரீக்வன்சி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, உண்மையாலே அந்த நான் சைனுசாய்டல் வேவ் ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக அப்படியே இருக்கும். ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் ஹார்மோனிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, செகண்ட் ஹார்மோனிக்னால் ஒன்றும் இல்லை, அப்படியே அந்த டிஸ்டார்டட் வேவ் ஃபார்முடைய டபுள் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும் இது, அந்த மாதிரி ட்ரிப்பிள் அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து நேச்சுரலாகவே நம்ம டிசைன்லாம் மிஷின்ஸ்லலாம் பண்ணி வச்சுருப்போம், மோட்டர்ஸ் அதிலலாம் வந்து ஜென்ரேட்டர்ஸ் அதிலலாம் அது மூலமாக தான் நம்ம ஏசி வேவ் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம், ஜென்ரேட் பண்ணுவோம். த்ரீ ஃபேஸ் சர்க்கியூட்ஸ்லேயே அதை படிச்சிருப்போம். அதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அந்த மிஷினோட டிசைனே வந்து என்னென்னா ஈவன் ஹார்மோனிக்ஸை வந்து எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன்னா என்ன, 2, 4, 6 அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹார்மோனிக்ஸ்லாம் இருக்கவே இருக்காது நம்ம ஏசி வேவ் ஃபார்ம்ஸில். நமக்கு ஆட் ஹார்மோனிக்ஸ் தான் இருக்கும். இப்போ இந்த ஆட் ஹார்மோனிக்ஸ் பற்றி தான் நம்ம ஃபுல்லாகவே படிப்போம். ஓகே, அது வந்து என்னென்னா 3, 5, 7 போயிட்டுருக்கும். 1 ஏன் இல்லைனா அது வந்து ஃபண்டமெண்டல் ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு அதை சொல்லிவிடுவோம். ஸோ 3, 5, 7 அதெல்லாம் வந்து ஆட் ஹார்மோனிக்ஸ். இப்போ வந்து என்னென்னா அதை வோல்டேஜ் ஜென்ரேட்டர் வந்து இருக்காது, ஏன்னா அதோடைய டிசைன் வந்து அந்த மாதிரி இருக்கும். எதோட டிசைன்னா அது ஃபீல்டு, ஆர்மச்சூர் வைண்டிங் அப்படியெல்லாம் இருக்கும், ரோட்டார், ஸ்டேட்டார் அதெல்லாம் படிப்போம். மிஷின்ஸில் அதை பற்றி ஃபுல்லாக படிப்போம். அது எல்லாம் வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா, இது ரெண்டும் சேமாக இருக்க மாதிரி டிசைன் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஈவன் ஹார்மோனிக்ஸ் வந்து வராது. ஸோ இப்போ அந்த ஜென்ரேட் ஆன இஎம்எஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அது வந்து என்னென்னா இப்போ E1 மேக்ஸு சைன், இது ஃபஸ்ட் ஹார்மோனிக்னால் இந்த மாதிரி இருக்கும், சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஆல்ஃபா 1 அப்படின் இருக்கும். அதுவே வந்து தேர்டுனா அப்படியே இங்கே E3 மேக்ஸ், அப்புறம் சைன் 3 ஒமேகா டி ப்ளஸ் ஆல்ஃபா 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா, இங்கே ஆல்ஃபா அப்படின்றது என்னென்னா நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் வேவ் வந்து வச்சுருப்போம், அதுக்கும் வோல்டேஜுக்கும் இருக்க ஒரு டிஃப்ரென்ஸை தான் நம்ம வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இதே மாதிரி E1 E3க்கும் அதே மாதிரி 3 ω t ப்ளஸ் ஆல்ஃபா 3, 5க்கும் வந்து என்னென்னா 5 ω t ப்ளஸ் ஆல்ஃபா 5, இந்த மாதிரி வச்சுப்போம். அடுத்து ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த மேக்ஸிமம் வேல்யூஸ் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி அதுக்கு ரூட் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு இங்கே தனியாக 0.707 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். இப்போ பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்க்கு கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து E=E1 max sin ω t ப்ளஸ் ஆல்ஃபா 1 பார்த்தோம். V/R தான் IE. ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக அப்படியே போட்டுக்கிறோம். அது மாதிரி எவ்வளோ ஹார்மோனிக்ஸ் வரைக்கும் இருக்கோ அது போகும். ஈவன் வந்து போட்டுக்க மாட்டோம், ஆட் மட்டும் 1, 3, 5 போயிட்டுருக்கோம். இப்போ பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட்னா ஆர்க் பதில் என்ன வரும், ஒமேகா எல் அப்படின்றது போட்டுப்போம். இந்த சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஆல்ஃபா 1 இருந்துச்சு இல்லையா, பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட்டோட கரண்ட் வந்து என்னாகும், லேக் ஆகும் 90 டிகிரி. ஸோ -π/2 எல்லாத்துலேயும் போட்டுக்கிறோம். π/2 180/2 தான், ஸோ அதை -19 எல்லா டேர்ம்ஸ்லையும் இது பண்ணிக்கிறோம். அடுத்து கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்க்கு என்ன, இது வந்து டிவைடட் பை ஒமேகா எல். ஆனால் இங்கே வந்து என்னென்னா, இது வந்து எக்ஸி நீங்கள் கீழே போட்டோன்னா எக்ஸி வந்து என்னென்னா 1/ωc இருக்கும். ஸோ அது அப்படியே மேலே வந்துடும். அப்போ ஒமேகாசி இன்ட்டு இந்த ஈக்குவேஷன் அப்படியே போட்டுக்கிட்டு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும், கரண்ட் வந்து லீடாக இருக்கும், அப்போ +π/2 எல்லாத்துக்கும் போட்டுக்கிறோம். அவ்வளோதான், இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டா ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இருக்கும்ன்ட்டு. அடுத்து சீரீஸ் ஆர்எல்சி சர்க்யூட் அப்படின்னா என்ன, ஜெட்டுன்னு காமனாக போட்டுப்போம். அதுக்கப்புறம் என்னென்னா 5 1 5 2 5 5 3 5 5 அந்த மாதிரி போயிட்டுருப்போம். இப்போ வந்து ஜெட்டை வந்து எப்படி எழுதலாம், R² + ωL - 1/ωc² அதே மாதிரி 5 1 என்ன, டேன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த டேர்ம் பை ஆர். அதே மாதிரி 3க்கும் எழுதிக்கணும், 5க்கும் எழுதிக்கணும். 3-னும்போது என்ன வரும், இங்கே 3 ωL 3 ωc வரும், இங்கே 5 ωL 5 ωc வரும். அந்த மாதிரி ஒரு ஒரு ஹார்மோனிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி 5 வேல்யூஸ் ஜெட் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கணும். அவ்வளோதான், இதை வச்சு நம்ம வந்து ஹார்மோனிக்ஸோட இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஹார்மோனிக்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு ரெசனன்ஸ் கண்டிஷன் வரும். ஸோ அந்த ரெசனன்ஸ் வந்து நம்ம செலக்டிவ் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்மோனிக்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, இப்போ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சினா என்ன, ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் அப்போ என்ன இருக்கும், ஹார்மோனிக் இது ரெசனன்ஸ் அப்படின்னாலே என்னென்னா XL = XC தான் நம்மளுக்கு. ஸோ அந்த XL = XCனா இது வந்து ωL = 1/ωc ஃபண்டமெண்டல் ஃபர்ஸ்ட் இதுக்கு. இதுவே தேர்ட் ஹார்மோனிக்காக இருந்தால் 3 ωL = 1/3 ωc அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா. அடுத்து பவர், பவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா VI cos φ, அதாவது இது வந்து ஆக்டிவ் பவர் பீன்றது. ஸோ VI cos φ, இங்கே வீன்றது சொல்ல மாட்டோம், ஜென்ரேட்டட் இஎம்எஃப் அப்படின்றதுனால ஈன்னு சொல்லுவோம். ஸோ E1 I1 cos φ1, E3 I3 cos φ3, அந்த மாதிரி போயிட்டுருக்கும். Sன்றது அப்பேரண்ட் பவர், அது காமனாக EI அப்படின்னு வரும். பவர் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிப்போம், ஆக்டிவ் பவர் பை அப்பேரண்ட் பவர். ஸோ P/Sன்னு போட்டால் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மேலே வந்துடும், கீழே EIன்னு வரும். ஈன்றது என்னென்னா, காமனாக ஈன்றது ரூட் ஆஃப் இந்த மாதிரி E1 E3 E5 இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிட்டது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். I1 அதே மாதிரி தான், I1² I3² I5² இதெல்லாம் ஆட் பண்ணி எவ்வளோ தூரம் போகுதோ அது வரைக்கும் ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த இண்டக்டன்ஸு கெப்பாசிட்டன்ஸ் அதெல்லாம் ஹார்மோனிக்ஸால் எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு பெருசாக பாதிப்பு இல்லை, ஆனால் இந்த ஹார்மோனிக்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சர்க்கியூட்டோட இண்டக்டன்ஸ் வேல்யூ கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூலாம் வந்து என்னென்னா ரொம்ப அக்யூரேட்டெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, மாறி மாறி வரும் நம்ம கேல்குலேஷன் பண்ணாலும். ஸோ அதுதான் அந்த ஹார்மோனிக்ஸோட டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, இது வரைக்கும் பார்த்தது வந்து என்னென்னா, நம்ம சிங்கிள் ஃபேஸ் சர்க்கியூட்ஸ்க்கு காமனாக பார்த்தோம். இப்போ 3-phase சர்க்கியூட்ஸில் ஹார்மோனிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஹார்மோனிக்ஸ் 3-phase என்ன அப்படின்னா, தேர்ட் ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு வரும் பார்த்தீங்களா, 3-ல மல்டிப்ளை ஆகிற எல்லா ஹார்மோனிக்ஸும் வந்து என்னென்னா, எல்லா ஃபேஸஸ்லேயும் RYB அப்படின்னு 3 phase இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயும் சேமாக இருக்கும். தேர்ட் ஹார்மோனிக்ஸோட வேல்யூ ப்ளஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3-ல இருக்கிற வேல்யூஸ்லாம், ஏன்னா இது 3-phase சர்க்கியூட்டுன்றதால இந்த கண்டிஷன் இங்கே வரும் ஹார்மோனிக்ஸ்க்குமே. ஓகே, அடுத்து அதர் இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இல்லாமல் மற்ற ஹார்மோனிக்ஸ்லாம் வருது இல்லையா, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 120 டிகிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம 3-phase சர்க்கியூட்ஸில் பார்த்துருப்போம், RYB வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 120 டிகிரி அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இதுலேயும் வந்து பார்த்தோம்னா ஈவன் ஹார்மோனிக்ஸ் கிடையாது. ஸோ டிசைனே அந்த மாதிரி தான், நம்மளுக்கு வந்து ஈவன் ஹார்மோனிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. 1 வந்து என்னென்னா ஃபண்டமெண்டல் ஹார்மோனிக்ஸ். அடுத்து நம்ம வந்து என்ன மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 எல்லாம் பார்த்துக்கிட்டோம். இப்போ என்னென்னா 5, 11, 17, 23 அப்படின்னு போயிட்டுருக்கு இல்லையா, அந்த சீக்வன்ஸ் எல்லாம் நம்ம நெகட்டிவ் ஃபேஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிக்கு அப்படியே நெகட்டிவ் ஃபேஸாக இருக்கும். ஓகே, அது மாதிரி 7, 13, 19, 25 அப்படின்னு போயிட்டுருக்கு இல்லையா, +4 பண்ணி போயிட்டுருக்குல்ல, அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேம் டைரெக்ஷனாக இருக்கும் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிக்கு. இப்போ வந்து எந்த டைமில் வேணாலும் நம்மளுக்கு வந்து என்னென்னா, இந்த இஎம்எஃப்ஸ் எல்லாம் எல்லாமே சேம் டைரெக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகும் இந்த 3-phase சர்க்கியூட்டில். இந்த ஹார்மோனிக்ஸாக இருந்தாலுமே
ஓகே. இப்போ இதுவே ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று நியூட்ரல் டுவர்ட்ஸாக போகும், இல்லை நியூட்ரல்லேருந்து அவேவாக போகும், அந்த மாதிரி இருக்கும் கரண்ட்டோட இது, கரண்ட்டோ இல்லை வந்து இஎம்எஃப்ஓ. அடுத்து டெல்டா கனெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கலையா, டெல்டா கனெக்ஷனில் வந்து என்னென்னா எல்லா ஒரு ஒரு இதுலேயுமே வந்து சேமாக இருக்கும் கரண்ட் ஃப்ளோ அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஹார்மோனிக்ஸ். சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் சர்க்யூட்ஸில் ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். ஹார்மோனிக்ஸுன்றது ஒரு அன்வான்ட் திங், டிஸ்டார்ஷன் மாதிரி தான், தேவையில்லாத ஒரு சிக்னல்ஸ் எல்லாம் கலந்து வரது பேர் தான் ஹார்மோனிக்ஸு. ஸோ அந்த ஹார்மோனிக்ஸை நம்ம ஃபூரியர் தியரம் யூஸ் பண்ணி அதை வந்து ஃப்ரீக்வன்சி, அந்த ஃப்ரீக்வன்சி டொமைனில் அதை கன்வெர்ட் பண்ணி தேவையில்லாதது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை பற்றி வந்து நிறைய இந்த எல்எம்இஎஸ் வீடியோலலாம் போட்டிருப்பாங்க, அதோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ ஓகே, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.